பகவத்கீதை வந்து தெய்வம் மனிதனுக்கு சொன்னது, திருக்குறள் மனிதன் மனிதனுக்கு சொன்னது, திருவாச்சகம் தான் மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது. ரொம்ப அருமையானது. திருவாச்சகத்துக்கு உருகார், ஒரு வாச்சகத்துக்கு உருகாருனாரே. இவர் காலில் விழுந்து, சுவாமி உம்மை அறியாத மகா பாவி ஆயிட்டேன், என்னை ஆட்கொள்ளுங்கள். சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சந்தா சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சந்தா சித்த ஜன உபகர சதாசிவ சங்கரனே தயாகரனே சதா சிவ. எம்மை ஆட்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தவுடன் ஆட்கொண்டார். ஆட்கொண்டு உபதேசம் எல்லாம் பண்ணினார். இவருடனே என்ன பண்ணினார், திருப்பெரும்துறை கோவிலுக்கே கொண்டு வந்த அத்தனை பணத்தையும் கொடுத்துட்டார். ஏன்னா முதலமைச்சருங்கிறது யாருன்னா, அவர் சொல்றபடிதான் ராஜா கேட்கணும். ராஜா சொல்றபடி இவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் பதவி தகுதியால் அமைவது, அரசன் பதவி பிறப்பால் அமைவது. அதனாலதான் அரச பதவி போனாலும் முதலமைச்சர் பதவி அப்படியே இருக்கு பாருங்க. அதுதான் இன்னும் சிறந்த பதவி. சிறந்த பதவியில் இருக்கும் நான் சிறந்த முடிவே எடுப்பேன், நான் செய்வதும் அவன் சிறப்பிற்கேன்னு, ராஜா சிறப்புக்காக தான் நான் பண்றேன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ ராஜா கடும் சினமுற்றான், ஜெயில உற்றுட்டானான் பாதவூரர். எப்படி நீங்க கொடுக்கலாம், என்ன கேட்காம எப்படி பண்ணலாம்னு ஜெயில தள்ளிட்டான். சுவாமி பரிமேலழகரா வந்து, ஏன்னா இவர் வந்து ஆடி மாசத்துல குதிரை வாங்க வந்தார், ஆவணி மாசத்துல வரும்னு சுவாமி சொன்னார், அதை அரசனிடம் தெரிவித்தார். ஆவணி மாசத்துல வரல, கொஞ்சம் லேட்டா வந்துதான் சுவாமி அழிச்சு வந்தார். உள்ள சிறையில் வைத்துள்ள வாதவூரரே விடுவியும், நான் குதிரையோடு வந்துள்ளேன்னு பரிமேலழக சுவாமியா வந்து இவரை காப்பாத்தினார். ஆனா என்ன ஆச்சு, அதுலயும் ஒரு விளையாட்டு பண்ணிட்டார். அன்று பரியாய் இருந்தது, பகலில் பரியாய் இருந்தது, இரவில் நரியாய் மாறிடுச்சு. இவர் கொண்டு வந்த பரியெல்லாம் நரியாயிடுச்சு. ராத்திரி ஊழையிட்டு ஊரெல்லாம் துவம்சம் பண்றது, அத்தனைக்கும் வாத ஊரர் தான் காரணம் என்று ஜெயில தள்ளிட்டான். இன்னும் கடும் சிறையில் தள்ளினானா. சாதாரண சிறையில போட்டிருந்தவன், லாக்கப்ல வச்சிருந்தவன், இன்னும் கடும் சிறையில டபுள் லாக் போட்டு உள்ள தள்ளிட்டான். ராஜா கடும் சிறையில் வைத்து ரொம்ப கொடிய தண்டனைகள் கொடுத்தானா, கஷ்டமான தண்டனை. எப்படின்னா கல் கற்பாறைகள் எல்லாம் தலை மீது வைத்து சாட்டையால் அடிப்பது, வாளால் வெட்டுவது போன்ற கடும் சித்திரவதைகள் எல்லாம் கொடுத்தான். அத்தனையிலே அவர் என்ன சொல்றார், வாளுலா மெறியும் மஞ்சன் வரை புரண்டினும் மஞ்சேன், தகவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்ன மஞ்சேன், தகவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்ன மஞ்சேன், தரிசரி களிரும் மஞ்சேன் தழல் விழி மஞ்சுளா உருவும் மஞ்சேன், மன்னரோடுறவும் மஞ்சேன், கோணிலா வாழி அஞ்சேன், குற்றுவந்தன் சீற்ற மஞ்சேன். ஒன்னத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா சுவாமி சொல்லியிருக்கார், வரேன்னு சொல்லியிருக்கார், என்னை ஆட்கொண்டேன், உம்மை ஆட்கொண்டேன், உம்மை காக்க வருவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அப்படி சொன்னவர் வருவார். எப்போ வருவார், எப்போ வருவார், எந்த எப்ப
வருவார். என்னை காப்பாற்றுறதுக்கு சுவாமி எப்போது எழுந்தருளுவார் என்றெல்லாம் இவர் கதறுகிறார். கேக்குமா, அங்க சைக்குமா சுவாமிக்கு? என்ன பண்ணினாராம், மழையே இல்ல, ஆனா வெள்ளம் வந்துடுதான். மழையே இல்லாமல் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தாங்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல. செம்பரம்பாக்கம் ஏறி எப்படி திறந்து விட்டப்போ நம்மளால தாங்க முடியலையோ அந்த மாதிரி அங்க கஷ்டம் வந்துடுதாம். எல்லார் வீட்டிலையும் வெள்ளம் தேங்கி நிக்கிறது, கஷ்டமா இருக்கு, சாலையில் செல்ல முடியவதில்லை. பாண்டியன் அதற்கு ஒரு பிரிகாஷனரி மெஷர் எடுத்தானா, இது மாதிரி ஒரு போர்க்கால அடிப்படையில ஒரு நடவடிக்கை எடுத்தான். இப்படி வந்துடுத்தே, வெள்ளம் வந்துடுத்து, அதுக்கு கரைய கொஞ்சம் மேல அடைக்கணும். வெள்ளம் வந்தாலும் மேற்கொண்டு ராத்திரி தான் வெள்ளம் வந்துடுத்துனாலும் கரையை தாண்டி வராது, உள்ள எல்லாம் நாட்டுக்குள்ள வராதுங்கிற மாதிரி கரையை அடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தானாம். இப்போ ஒரு பெரிய வீடு இருக்கு, இத்தனை சதுரடிக்கு ஒருத்தருக்கு வீடு இருக்குன்னா அத்தனை சதுரடிக்கு ஒரு அளவு கணக்கு இருக்கு, அந்த கணக்குக்கு அங்க கரையை அடைச்சிடணும். இவ்வளோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு இருக்குன்னா 30 சதுரடி அந்த மாதிரி இவர் அடைச்சிடணும். அதுல இவ்வளோ பர்சன்டேஜ்ல இவா சதுரடி ஆட்கொண்டு அடைக்கணும், இல்லை இவாளே வந்து அடைக்கணும் அந்த வீட்டு மனுஷா. இப்போ எல்லாரும் ஆட்களை ஏவராளாம். ஆட்கள்லாம் அவளுக்கு ஒரு ஒரு செல்வந்தருடைய வீட்டுக்கான அந்த ஒரு சதுரடியை அவ ஆளை வச்சு அடைக்கிறா. அங்க ஒரு பரம ஏழை குடிசையில வாழற ஒரு வந்திங்கிற ஒரு பாட்டி, அவள் பிட்டு செய்து அதனை சுவாமிக்கு நிவேதனம் செய்து, பரம சிவபக்தையாம், பிட்டை நிவேதனம் செய்து அதனை மற்றவருக்கு விற்பாளாம், எல்லாருக்கும் வித்து அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழறா. அவளால வயசும் ஆயிடுத்து, இவள் இந்த குடிசைக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கரையை அடைக்கணும், அதுக்கு ஆளை அனுப்பணும், யார் ஆள் போவான்னு தெரியல. அந்த சமயம் இந்த வந்திக்கு கரை அடைக்கணும், அதே சமயம் வாத ஊரர கரை சேர்க்கணும். ரெண்டு காரியம் இருக்கு சுவாமிக்கு பண்றதுக்கு. வேலையாள் மாதிரி வந்தாராம், அதுவும் எப்பேற்பட்ட வேலையாள், தாயிலி தந்தையிலி தாயுமிலி தந்தையிலி பிறரிலி தனி கூலி மைந்தனார் போல வந்தார். அப்பா அம்மா இல்லையா அவருக்கு, சொல்றார் அப்பா அம்மா யாரும் இல்லை, பிறரும் இல்லை, தனி கூலி மைந்தன் நான், எனக்கு யாராவது வேலை தருவேளா, ஏதா எதுவா இருந்தாலும் பண்றேன், எவ்வளவு கூலி கொடுக்கிறேளோ அதுக்கு நான், என்ன கூலி நீங்க தந்தாலும் அதற்கு இசைந்து நான் நீங்கள் சொல்லும் வேலையை செய்வேன். வேலையாள் போல வந்தாராம். இந்த வந்தி உடனே கூப்பிட்டா, இங்க வா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா, என்கிட்ட கூலி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் கொடுக்கும் பிட்டினை உண்டு நான் சொல்லும் வேலையை செய்வாயான, செவ்வண்ணமே செய்கிறேன் அம்மா, நீ கொடுக்கற பிட்டுக்காக என்ன கரையை அடைக்கணும், அவ்வளவுதானே, எல்லாரும் என்கிட்ட கரையை கடக்கணும்னு தான் வருவா, நீதான் கரையை அடைக்கணும்னு சொல்லினு வர, நான் செய்கிறேன் அம்மான்னு பிட்டை உடனே உண்டாராம். படக்கு படக்குன்னு புட்ட சாப்பிட்டார், பிட்டை உண்டு கையிலும் ஒரு சிப்லா கவர்ல போட்டு எடுத்துக்கிறார், இடுப்புல சொருகின்றார். அம்மா உடனே கிளம்புறேன், போய் அங்க போய் கரைய அடைச்சிட்டு வரேன், ஏன்னா அவர் கரைய அடைச்சாதான் நானும் இங்க ஹரிகதையை முடிக்க முடியும். இப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு. கரையை கிடுகிடுகிடுகிட்டு நடக்க போனார். அங்க போனவர் ஒரு சிமெண்ட் பாத்திரத்தை அப்படி தலையில எடுத்து வச்சுட்டாராம். ஒரு தடவை அந்த சிமெண்ட் தட்டை எடுத்து வச்சுக்கிறவர் போடுவார் தரை போடுவார் பாரம் என கொட்டுவார், ஒரு தடவை எடுத்து போச்சு பாரு, 9 தடவை கீழே போடுவாராம், வெட்டுவார் மண்ணை தலைமிசை வைத்து பாரம் என கொட்டுவார், சுமடு விழ தட்டுவார் தலைமிசை குறைவென குறைவாக எடுத்து தலைமிசை தூக்கி கட்டுவார். கொஞ்சமா எடுத்து பாராம், ஏன்னா ரொம்ப பாரமா எடுத்து தலையில இருந்து கீழே விழுந்து விடுத்து, கொஞ்சமா எடுத்துட்டு முள்ள கட்டுவாராம், கட்டி அங்க கொண்டு போய் கொட்டுவார், எங்க கொட்டணுமோ அங்க கொட்டுவார். கொட்டிட்டு ஒரு தடவை எடுத்துன்னு போனதுக்கே, அப்பா முடியல, இந்த வெயிலுக்கு என்னால முடியாதுன்னு ஒன்னு தோணித்தான் சுவாமிக்கு. இந்த மகாவிஷ்ணு மட்டும் எல்லா இடத்தையும் படுத்துக்கிறார், ரங்கநாதனா படுத்துக்கிறார், பத்மநாபனா படுத்துக்கிறார், க்ஷீராதிநாதனா படுத்துக்கிறார், நம்மளும் ஒரு இடத்துல படுத்துடணும்னு புராணத்துல இருக்கணும் இல்லையா, அதுவும் சௌரியமா இருக்கு. ஹரிக்கதை பண்ணும் போதுதான் தூக்கம் பேஷா வரும், கச்சேரியில கூட வராது. அவருக்கும் நல்ல தூக்கம் வந்துடுதான், அங்கேயே நல்லா காலை நல்லா நீட்டிண்டு மரத்தடியில அந்த பத்மநாப சுவாமி மாதிரி கையை வச்சுன்னு படுத்துட்டார். அங்க வேலை செய்யும் ஆள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி வேலையை மேற்பார்வையிடும் ஆட்களும் உண்டு இல்லையா, அவ பார்த்துட்டு என்ன இப்படி படுத்துருக்காங்கன்னு எழுப்புறார். எழுப்பினவர் பிரம்மமே நின்று இருக்கார், இன்னும் நகர்றது இல்லை, எது கேட்டாலும் பதில் சொல்றது இல்லை, பித்தனோங்கிறா பேயனோங்கிறா இதெல்லாம் கேட்ட கல்பனா சுரமாச்சேன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார். சுந்தரர் தான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியாச்சே, ஏண்டா புதுசா திட்டுறதுக்கு தெரியாதா, மனோதர்மே வராது போல இருக்குன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார். அங்க இருக்கிறவாள் எல்லாம் ஒரு ஒரு விதமா இவரை கேலி பண்றா. அங்க
அரிமர்தன பாண்டியன் அவனும் மேற்பார்வையிடத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு. வந்துட்டான், வந்தவன் இவனை கண்டார். சிவபெருமான பார்த்துட்டார். இந்த வர அங்க இருந்த அரிமர்தன பாண்டியன் இந்த வேலையாள் போல வந்திருக்கும் வேடரை சிவபெருமானை கண்டு, யார் நீ, என்ன வேலை பண்ண மாட்ட போல இருக்கே, நான் இவ்வளவு சொல்றேன் ரொம்ப சொல்லி பார்த்தான், நீ செய், உன்னை எதுக்கு இங்க அனுப்பியிருக்கா, வந்திதானே அனுப்பியிருக்கா, அப்ப அவளுக்கு எவ்வளவு கரை அடைக்கணுமோ கரை அடைக்கணும்னு இருக்கோ அதை நீ அடைச்சி ஆகணும், அதுக்குதான் வந்திருக்க, வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னா பிரம்மமே நின்று இருக்கார். ஒண்ணும் இந்த இடத்துல ரொம்ப கர்வமா நிக்கிறாராம், பிரம்மமே பாவமா நிக்கல, கர்வமா நிக்கிறார், அப்படி தலையை தூக்குறார், அப்படி பாக்குறார், பதில் பேசுறது இல்ல, கர்வமா நிக்கிறார். இந்த கர்வத்தை பார்த்த அரசனுக்கு கோபம் வந்து கொடுத்தான். கண்டனன் கணன்று வேந்தன் கையிற் பொற்பிரம்பு கொண்டு, கண்டனன் கணன்று வேந்தன் கையிற் பொற்பிரம்பு கொண்டு, அது பெரும் ஜோதி தன் அவர் முதுகில் வீசி புடைத்தனர், கொண்டனன் முதுகில் வீசி புடைத்தனர், முழுதும் கொட்டி தீர்த்து அங்கு மறைந்த நந்தரிய ஜோதி கண்டனன் கணந்து வேணன். என்ன பண்ணினான், நான் இவ்வளவு சொல்றேன் உனக்கு மனசுல ஆகிறது இல்லையா, புரியறது இல்லையா, இவ்வளவு சொல்றேனே நீ என்ன ஒன்னும் கேட்காத செவிடு மாதிரி நின்னு இருக்கியே, உன்னன் சும்மா விட போறது இல்லைன்னு அங்கிருந்த பொற்பிரம்பை எடுத்து வீசினான். பொற்பிரம்பை எடுத்தான், அவர் முதுகில் வீசினான், வீசியது அரசன், அலறியது யாரு, அதுவும் அரசன் தானா, வீசினது அரசன், அடி விழுந்தது அவருக்கு, ஆனா அலறினது அவன், அல்ல பெரிய குரல் ஆறகட்ட சுயில கத்துறானாம், ஏன் கத்தினான், அந்த அடி அவர் மேல மட்டுமா விழுந்தது, பாண்டியன் முதுகிர் மேற்பட்டது, பாண்டியன் முதுகிர் மேற்பட்டது, செழியன் உடம்பிர் மேற்பட்டது, தாண்டகை அமைச்சர் மேல்பட்டது, தாண்டகை அமைச்சர் மேல்பட்டது, தரசிளங்குமரர் மேல்பட்டது, தீண்டிய கழற்கார் வீரர் மேல்பட்டது, இவுளி மேல் இவுளி மேல் பட்டது, கை மேல் பட்டது, இவன் மேல் பட்ட தழும்பு, எத்தனை பேர் மேல பட்டது, அங்க இருந்த அரசன் மேல பட்டது, அவன் அமைச்சர்கள் மேல பட்டது, மந்திரிகள் மேல பட்டது, சேனாதிபதிகள் மேல பட்டது, வீரர்கள் மேல பட்டது, பரி அங்க இருந்த குதிரை மேல பட்டது, யானை மேல பட்டது, ஊர்ல இருக்கிற இவனுடைய ராஜகுமாரர்கள் அத்தனை பேர் குழந்தைகள் மேல பட்டது, அரசிகள் மேல பட்டது, இவாள மட்டுமா பட்டது, இவா மேல மட்டுமா பட்டது, சூரியன் மேல விழுந்தது, சந்திரன் மேல விழுந்தது, குபேரன் இந்திரன் யக்ஷ கிண்ணர கந்தர்வ தேவர்கள் அத்தனை பேர், 33 கோடி தேவர்கள் சித்தர்கள் முக்தர்கள் அத்தனை பேர் மேலே விழுந்தது, நவ கிரகங்கள் மேல விழுந்தது, பஞ்சபூதங்கள் மேல விழுந்தது, நாராயணன் மேல விழுந்தது, மகாலட்சுமி மேல விழுந்தது, பிரம்மா மேல விழுந்தது, சரஸ்வதி மேல விழுந்தது, எத்தனை பேர், எத்தனை தெய்வங்கள், சண்மதங்கள்ல உள்ள அத்தனை தெய்வங்கள், முருகன் மேல விழுந்தது, விநாயகர் மேல விழுந்தது, பூலோகத்துல வாழற அத்தனை மக்கள் ஜனங்கள் அத்தனை பேர் மேலையும், பக்தி உள்ளவா மேலே விழுந்தது, அதல்லாதவர்கள் மேலே விழுந்தது, மலை மேல விழுந்தது, மடு மேல விழுந்தது, செடி மேல விழுந்தது, கொடி மேல விழுந்தது, அத்தனையிலே விழுந்தது இறைவன் மேல் பட்ட அடி. ஏன் பராசக்தியை மட்டும் விட்டுட்டேனே, மிஸ் ஆயிடுத்தானா இல்லையா, அவ மேல மட்டும் பாதி அடிதான் விழுந்துதான், ஏன்னா இவர் ஒரு பாதியை மாமிக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதனால அவ ரெண்டு பேரும் காஃபியை தான் தம்பதிகள் ஷேர் பண்ணிப்பான், இல்ல அடியை கூட ஷேர் பண்ணிப்பா, 1/2 அந்த அடியை ஷேர் பண்ணிட்டாளாம் அவ ரெண்டு பேரும், இத்தனை பேர் மேல பட்டது கூட பெருசு இல்லையா, கர்ப்பத்துல உருவமே எடுக்காத சிசு மேலையும் பட்டதா, அந்த சிசு கூட ஸ்கேன் பண்ணி பார்த்தா தழும்போட இருக்கு, ஏன்னா அதுக்கு வள்ளலார் சொன்னார், கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், இத்தனையிலையும் கலந்தவன் உயிரிலும் கலந்தான், உயிரிலும் கலந்தான், கருணை கலந்த அத்தனையில அவன் தானே இருக்கான், அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை, அவனை ஒழிய அவனன்றி முவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவன் இல்லாம அமரர்கள் இல்லை, அவன் இல்லாமல் செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் இல்லாமல் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவனால் அவன் இல்லாம ஒண்ணுமே முடியாது, யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது, அப்பேற்பட்டவன் நான் யார், தான் யார் என்று காட்டினான்,
நான் எல்லாத்துலயும் இருக்கேன் பாரு, சர்வ வியாபியா இருக்கிறது நான் தான் உணர்த்தினான். உணர்த்திய அவன் ராஜா முன்னாடி வந்து சொல்றானா, அப்பனே நீ நடிச்சதுல எனக்கு பரம சந்தோஷம், ஏன்னா நியாயமா அத்தனை அடியும் வாங்க வேண்டியது நான் தான் அப்பா. எனக்கு என் சார்பில் வாத ஊரர் வாங்கினார், அவர் வாங்கின அடியில ஒரு சாம்பிள் நான் பார்க்க வேண்டாமா, நான் வாங்கிக்க வேண்டாமா? அதனால தான் ரொம்ப ஆசையோட ஆவலோட உன்கிட்ட வந்து அடி வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையோட ரொம்ப மனசுல ஆவலோட வந்தேன் அப்பா, அடி வாங்கினேன். பரம திருப்தி எனக்கு உன்கிட்ட அடி வாங்கினது, ஏன்னா யாரும் இல்ல, அப்பா அம்மா இருந்திருந்தா அவ அடிச்சிருப்பா, ஸ்கூலுக்கு போயிருந்தா ஆசிரியர் அடிச்சிருப்பா, ஒத்தருமே என்ன அடிக்கிறதுக்கு இல்லையே நினைச்சா நீ அடிச்சு விட்டப்பா, எனக்கு ரொம்ப திருப்தி. அன்னைக்கு கல்லால் அடி வாங்கினேன், வில்லால் அடி வாங்கினேன், சொல்லால கூட அடி வாங்கினேன், இன்னைக்கு உன் பிறம்பால் அடி வாங்க கிடைச்சது பரம திருப்தி. உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தால் என்ன அடிச்சுட்டேனேன்னு தோணித்துனா, என்ன அடிச்சுட்டோமேன்னு தோணினா விழ வேண்டியது என் காலில் அல்ல, வாதவூரன் காலில் போய் விழுந்தாராம். வாதவூரன் காலில் போய் விழுனி அப்படின்னு சொல்லி சுவாமியே சொல்றார். சுவாமி சொன்ன அடுத்த கணமே போய் அங்க போய் கதறி விழுந்தான் ராஜா. உங்க மகிமை தெரியாம உங்களை சித்திரவதை பண்ணிட்டேன், அதுக்கு சுவாமியே அடி வாங்கினார்னு ரொம்ப எனக்கு சொல்றதுக்கு விஸ்தாரமா சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால டக்குன்னு முடிக்கிறேன். வாதவூரர் ஒரே ஒரு பாட்டு சுவாமியை பார்த்து பாடினாராம். சுவாமி என்ன சொல்லியிருப்பார், எனக்காக அடி வாங்கினியே அது உனக்கு தேவையா, யாரா உங்ககிட்ட சொன்னாளா, யார் இப்படிலாம் உனக்கு ஐடியா கொடுத்தது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா இல்லையா? அழகா சொன்னார் சுவாமியை பார்த்து, இறைவா உன்னை சுந்தரமூர்த்தி நாயனார் பைத்தியம் பித்தன்னு சொன்னார், நான் கூட அப்படி இருக்காதுன்னு நினைச்சேன். உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். நீ சாதாரண பித்தன் இல்ல, பெருந்துறை வளர் பெரும் பித்தன், பெரும் பித்தனப்பா நீ. பிட்டுக்கு மண் சுமந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருந்துறை வளர் பெரும் பித்தனே, பெருந்துறை பெருந்துறை வளர் பெரும் பித்தனே, பெரும் பித்தனப்பா நீ. இந்த இடத்துல பித்தன்னு சொல்றது எதனால, பித்தனுக்கு பித்துக்கு ஒண்ணு கிடைச்சு கொடுத்துனா அது விடாது, என்ன அது கையில கிடைக்கிறதோ அது எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணாலும் அதுகிட்டே வாங்க முடியாது. சுவாமி எந்த விஷயத்துல பித்தன்னா, பக்தர்கள் விஷயத்துல பித்தன். இப்ப இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம், நோட் பண்ணிட்டு இருப்பார், நாமளா நினைச்சாலும் அவரிடத்துல இருந்து அகன்று செல்ல முடியாது. மணிவாச்சகர் எப்படி தடுத்து ஆட்கொண்டாரோ, சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி தடுத்து ஆட்கொண்டாரோ, அது மாதிரி நம்மளையும் ஆட்கொள்வார். நரகத்தினுள் செல்லோம், நமனை அஞ்சோம், அவர்க்கே ஆளாவோம், எழுபிறப்பும் அவர்க்கே ஆட்சிவோம் என்று சொல்லி